நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு உப்புட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நாம் 200 மைதா மாவு எடுத்துருக்கோங்க. அதை வந்து நான் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேங்க. கலருக்காக தான் மஞ்சத்தூள். நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கச்சிதமான தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி விட்டுட்டிங்கனாக்கா பிணைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மாவு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கூட நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு பிசைஞ்சால் தான் உப்புட்டு சுடுறதுக்கு நல்லா சூப்பராக வருங்க. பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் வெல்லமும் வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா வந்து கிழங்கை மசிச்சு வச்சுக்கணுங்க. அப்புறம் 1 முடி தேங்காய் வந்து நான் திருவி வச்சுருக்கேன். இது வந்து இதுதாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து இந்த பூரணத்துக்கு செய்கிறதுக்கு. இதை நம்ம வந்து இப்போ எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்து வடை சட்டி வச்சுட்டு அதில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து வெள்ளத்தை போட்டு நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதை தான் நான் வந்து மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை நல்லா காய்ச்சிட்டு இது கூட நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் தேங்காய் பூ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து இன்னும் நல்லா கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூரணம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு ஏற்கனவே ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்வீட்டு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து கம்மியாகவே போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டையை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உப்புட்டு தேய்க்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருட்டிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக அழகாக இருக்கும். தேய்க்கிறதுக்கும் நமக்கு பதமாக இருக்கும். பாருங்கள் உருட்டி வச்சுருக்கேன். இது போல தான் உருட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம வந்து உப்புட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். கச்சிதமான உருண்டைக்கு நம்ம மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கணும். நான் வந்து ஒரு இலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நான் வந்து பரப்பி விட்டுட்ருக்கேன். அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இலையில் வச்சு நம்ம வந்து அந்த மாவு பரப்பி விடும்போது உள்ளே வந்து அந்த பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மாவால் மூடி வச்சுருங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணலாம். இந்த மாதிரி அழுத்துங்க. இந்த மாதிரி பரப்பி விடுங்க. பூரணத்தை உள்ளே வச்சுட்டு பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து தோசைகளில் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான உப்புட்டு நமக்கு வந்து ரெடி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பரப்பி விடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவும் இருந்தாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். மெல்லிசாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. இது நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். உப்புட்டுங்கிறது சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். எடுத்து நான் தோசை கல்லில் போட்டு மேலே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன். நெய் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் நல்லா கலராக சூப்பராக வந்து நமக்கு உப்புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. மேலெலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கலர் வரணும். ப்ரௌன் கலரில் வந்தால் தான் உப்புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ நமக்கு வந்து உப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சுவையான அட்டகாசமான உப்புட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெறுமனே கிழங்கு வேவிச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.